எடுக்கிற டீம் செமி முடிச்சுட்டு ஒண்ணு எடுக்கணும் மூணு டீம் பாத்தீங்கன்னா மூணு டீம் இருந்தாங்க. மூணு டீம் சீட்டு கொள்கை போட்டதுல டைரக்டா எடுக்கிற டீம் டைரக்ட் செமி, மிச்ச ரெண்டு டீம் விளையாண்டு போனோம். பாத்தீங்கன்னா ட்ரிபிள் எக்ஸ் பெருகாவல் தான் டைரக்டா செமி போயிட்டாங்க. ஹாய் டியர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். முதல் செமிஃபைனல் மேட்ச் யார் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கேஹெச் எஸ்எஸ் வெர்சஸ் ரெயின்போ மன்னார்குடி. இவங்க ரெண்டு பேருக்கும் ஃபஸ்ட்டு செமிஃபைனல் மேட்ச் நடக்க போது. மூணு ஓவர் மேட்ச் இது. டாஸை வின் பண்ண ரெயின்போ ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக கிஷோர் மற்றும் நான் சேகரில் வினோத். ஃபஸ்ட் ஓவர் போடுறதுக்கு ரஞ்சித் வந்திருக்காரு. அதே மூணு ஓவர் மேட்ச் இது. மூணு பவுலரை யூஸ் பண்ணணும். மேட்ச் நல்ல தரமாக இருக்கும். ஸ்டார்ட் மேட்ச். முதல் பந்து ஃபஸ்ட் பாலர் ரிவர்ஸ் ட்ரை சான்ஸ் ஃபார் இழுத்து போட்டிருக்காரு. இருந்தாலும் அகலப்பந்து. நல்ல ஷாட், சான்ஸ் ஃபார் ஒன்னா ரெண்டா பார்க்கலாம். நல்ல ஃபீல்டிங், நல்ல த்ரோ. இருந்தாலும் அங்கே ரெண்டு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. செகண்ட் பால் குட் ஷாட், சரியா படலை. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் லெக் பை பேட் பால். அருமையான ஒரு டாட் பால். அருமையான ஓ சூப்பர் டேக்கன் விக்கெட். அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ராஜா. ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 6. ஒரு விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. செகண்ட் ஓவர் போறதுக்கு நியூ பாலரா பாண்டி. அகலப்பந்து பேக் டு பேக் ஒயிட் பால். முதல் பந்து குட் ஷாட், நல்ல ஹைட். டிஸ்டன்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆ டேக்கன் விக்கெட். நியூ பேட்ஸ்மேன் பாலா ஸ்லோயர். ஐயோ ஜஸ்ட் மிஸ், வெரி க்ளோஸ். நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் குட் ஷாட். ஆ டேக்கன், லவ்லி டேக்கன். பேக் டு பேக் விக்கெட். நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் குட் ஷாட். சான்ஸ் ஃபார் 6. நல்ல ஷாட். 6 ஓட்டங்கள் குட் ஷாட். கேப்ல போயிருக்கு. நல்ல த்ரோ. ரெண்டு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. இரண்டு ஓட்டம். ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 18. மூணு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி ஓவர் போகிறதுக்கு விக்கி. சரிங்களா ராஜா. முதல் பந்து கிரேட் பால். குட் ஷாட், ஆனால் சரியாக படலை. பவுலர் லேட்டாக கிளம்பிட்டாருங்க. கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பியிருந்தா தான் பிடிச்சிருந்துருக்கலாம். சிங்கிள் குட் ஷாட். லெக்ஸி நடிகோட வந்து ரெண்டு ஓட்டங்கள் பெறுமா. ஃபுல் டாஸ் பால் அம்பயர் கால். டேக்கன் கேட்ச். விக்கெட் விக்கெட். ஃபுல் டாஸ் பால். கீப்பர் மிஸ் பண்ணிட்டாரு. சிங்கிள் ஓவர் த்ரோ.
இரண்டு ஓட்டங்கள் மட்டுமே. ரெண்டு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. மூணு ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 23-24 டார்கெட்டாக செட் பண்ணியிருக்காங்க. கேஹெச்எஸ்எஸ் 18 பாலுக்கு கரெக்டாக 24 ரன் அடிக்கணும். இந்த 24 ரன்னை சேஸ் பண்ணுறதுக்கு சதீஷ் மற்றும் பாண்டி ரெண்டு பேருமே நல்ல ஒரு பேட்ஸ்மேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா பவுலிங் அட்டாக் பயங்கரமாக இருக்குது. கிஷோர், கீர்த்தி, அப்புறம் வினோத், வசந்த்னு நினைக்கிறேன் சம்திங், யாரோ ஒரு ஆள் போடுவாங்க. மூணு பேருமே நல்ல பவுலர் தான். பார்ப்போம் இந்த மேட்ச் எப்படி அமையுது அப்படின்னு சொல்லிட்டு. 18-24 ஸ்ட்ரைக்கில் சதீஷ். முதல் பந்து போடுறதுக்கு கீர்த்தி. அந்த மேட்ச் முதல் பந்து இறங்கி அடிச்சிருக்காரு. லீடிங் எட்ஜ் சான்ஸ் ஃபார் நல்ல ஓ சூப்பர் கீப்பிங் இருந்தாலும் அங்கே டைரக்டுக்கு அடிக்கலை. ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. அங்கே ஃபீல்டிங் மிஸ், ரெண்டு ரன்னாக மாறி இருக்கு. இங்கே ஃபஸ்ட்டு பாலே ஒரு ரெண்டு ரன் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் லீடிங் கேட்ச், விக்கெட், நல்ல கேட்ச். அடுத்த நியூ பேட்ஸ்மேன் கார்த்தி. சரியான கேட்சுங்க, கிரேட் கேட்ச், சிறப்பான கேட்ச், சூப்பர் கேட்ச், விக்கெட், அற்புதமான ஃபீல்டிங். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால், லீடிங் கேட்ச், கீப்பர் மிஸ் பண்ணி அடிக்கப்பட்ட பந்து, அங்கேயும் மிஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பந்திற்கு இரண்டு ஓட்டம், ரெண்டு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. லெக் பை டாட் பால், சிறப்பான பந்து வீச்சு. ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 4, 2 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஓவர் போகிறதுக்கு நீ போடுறா கிஷோர். கிரேட் லவ்லி பாலுங்க, சரியான பந்து, சரியான வேகம், டாட் பால். 11 பாலுக்கு கரெக்டாக நீ 20 ரன் அடிக்கணும். குட் ஷாட், நல்ல பந்து, சான்ஸ் ஃபார் இன்று கையில் சிங்கிள். தேர்ட் ஒன் கிரேட்டியாக இருக்காருங்க. அப்பா நைஸ் ஒன், ரன் அடிக்க வாய்ப்பில்லை. அப்பா நெருப்பானே இருக்காருங்க. கீப்பர் மிஸ் பண்ணி அங்கே பவுண்ட்ரிங்க, பவுண்ட்ரி, பவுண்ட்ரி, சரியான வேகத்தில் போறாரு கிஷோர். நெக்ஸ்ட் ஒன் குச்சா, நேருக்கு நேர், நல்ல ஃபீல்டிங், சிங்கிள், ஒரு ஓட்டம் மட்டுமே. மீண்டும் சிறப்பாக, சரியான டைரக்ட் இட்டுங்க. இந்த கட்டையில் அடிச்சு கேட்ச் பிடிச்சி அடிச்சாரு பாருங்க. ஸ்டெம்பா கட்டி தரமான டைரக்ட் இட்டு விக்கெட். ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 10, 3 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்டான 6 பாலுக்கு 14 ரன் அடிக்கணும். வெற்றி பெறலாம். அந்த 6 பால் போடுறதுக்கு வினோத் வந்திருக்காரு. 6-14 6-14 முதல் பந்து. குட் ஷாட், நேருக்கு நேரா, சான்ஸ் ஃபார் 6, சூப்பர் ஷாட்டுங்க. ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சு ரன், ஃபீல்டிங் சைட பயங்கர ப்ரெஷருக்கு உள்ளாக்கியிருக்காரு பேட்ஸ்மேன். 5 பாலுக்கு கரெக்டாக 8 ரன். நைஸ் பவுலிங், டாட் பால். 4-8 கிரேட் அகைன், டாட் பால். ஃபர்ஸ்ட் பாலே சிக்ஸ் அடிச்சு ஃபீல்டிங் டீமை ப்ரெஷர் பண்ண பேட்ஸ்மேனாக ரெண்டு பால் டாட்டுக்கு போட்டு பேட்டிங் சைடை ப்ரெஷர் பண்ண வச்சிருக்காரு பவுலர். 3 பாலுக்கு 8 ரன். அவர் கையிலே போயிருக்கு. கொஞ்சம் கட்டாயிருக்கு, நல்ல ஃபீல்டிங், டாட் பால். பேட்டிங் சைடும் ப்ரெஷர் அதிகம், பவுலிங் சைடும் ப்ரெஷர் அதிகம். 2 பாலுக்கு 8 ரன் அடிக்கணும். லோ ஃபீல்ட் டாஸ், ரெண்டு ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல ஃபீல்டிங், நல்ல த்ரோ, ரெண்டு ரன் ஓடி எடுத்திருக்காங்க.
மேட்ச் இன்னும் உயிரோட இருக்கு. ஒரு பாலுக்கு கரெக்டா 6 ரன் அடிக்கணும். ஒரு பாலுக்கு 6 ரன். குட் ஷாட், சான்ஸ் ஃபார் 6. சரியான ஷாட்டுங்க. வா, ஃபர்ஸ்ட் பாலே லாஸ்ட் பாலே 6 ஆ மாத்தி இந்த மேட்சை வின் பண்ணிருக்காங்க ரெயின்போ. ஃபர்ஸ்ட் செமி ஃபைனல் மேட்சை வின் பண்ணி சரியான மேட்ச். உண்மையில தரமான மேட்ச் இது. சான்ஸே இல்ல. குவார்டர் ஃபைனல் வின் பண்ணி செமி ஃபைனல் போயிருக்காங்க. அவர்களை அலுவலந்து வருமாறு கேட்டுக்கொள்கப்படுகிறோம். பேட்டிங் பேட்டிங் ப்ரோ. மற்றும் பேட்டிங் கடைசி பந்தில் சிக்ஸ் அடித்த பேட்ஸ்மேன் அவரையும் அலுவலகத்துக்கு வருமாறு கேட்டுக்கொள்கப்படுகிறோம். தரமான மேட்ச் ரெண்டு டீமுக்குமே. மோன் மீடியா சார்பாக வாழ்த்துக்கள். கண்டிப்பா நம்ம அடுத்த மேட்ச்ல மீட் பண்ணலாம் டியர்ஸ். யாருமே எதிர்பார்க்கல உண்மையாவே. நான் வந்து என்ன நினைச்சேன் அப்படின்னா, நான் ஒரு பேட்டிங் டீமில் இருந்திருந்தால் கண்டிப்பாக வந்து அவர்கிட்ட போய் நான் ஸ்ட்ரைக்கராக பேட்ஸ்மேனாக நான் இருந்திருந்தால் கண்டிப்பாக போய் உன்னால் ஒரு பால் அடிக்க முடிஞ்சது, கண்டிப்பாக உன்னால் இன்னொரு பால் அடிக்க முடியும், நீனே ஸ்ட்ரைக் எடுத்து நீனே ஆடு அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன். அதே தான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சூப்பராக அடித்தார் லாஸ்ட் பால். மேட்ச் எங்கே போணுச்சுங்கிறத கமெண்ட்ஸில் கரெக்டாக சொல்லுங்கள். மேட்ச் வந்து கரெக்டாக ஒரு இடத்துல மாறுனுச்சு. அந்த இடம் தான் மேட்சை வந்து இப்படி ரிசல்ட்டை மாற்றி விட்டது. எனிவே ரெண்டு டீமுக்குமே மோன் மீடியா சார்பாக வாழ்த்துக்கள். பை டியர்ஸ். வீரரே.